குட்டீஸ் சரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா சரி நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே நம்ம சயின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா சயின்ஸ் பார்க்க போகிறோம் சயின்ஸில் என்ன லெசன் விண்டு வேண்டுனா என்ன காத்து கரெக்டா வேண்டினா என்ன காத்து ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏர் அப்படின்னா காற்றுன்னு சொல்கிறோம் இதுவே கொஞ்சம் ஏர் இந்த காற்று வந்து நல்ல பலமாக கொஞ்சம் அதிகமாகச்சுனா அதை விண்டுன்னு சொல்லுவோம் அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாகச்சுனா என்ன சொல்லுவோம் விண்டு அப்படியே காற்று அப்படியே பொறுமையாக அப்படியே நம்ம வண்டியில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கோமா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும்ல அது என்ன சொல்லுவோம் ப்ரீஸ்ன்னு சொல்லுவோம் கரெக்டாக நம்ம லெசனில் என்னென்ன பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தோமா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் காற்று தான் எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது காற்று இருக்குது ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது காற்றை பார்க்க முடியாது ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் கரெக்டாக நம்ம எங்கேயாவது நடந்து போகிறோம் அப்படின்னா ஏதாவது வண்டி நம்ம க்ராஸ் பண்ணுச்சுன்னா ஆகும் நம்மளுக்கு காற்றடிக்குமா அந்த ஸ்பீடுக்கு நம்மளுக்கு காத்தடிக்கும் கரெக்டாக இதே நம்ம வண்டியில் போகிறோம் அப்படின்னா நம்ம அழகாக தலையெல்லாம் சீவிட்டு போவோம் கரெக்டாக ஆனால் வண்டியில் ஸ்பீடாக போனதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் நம்ம முடியெல்லாம் களைஞ்சிச்சு கரெக்டாக களைஞ்சிருக்கும் ம் அப்போ ஏன் யோசிச்சுருக்கோமா காற்று வேகமாக வீசும்போது என்ன ஆகுது முடியெல்லாம் நம்மளுக்கு களைஞ்சு போகுது கரெக்டாக சரி அதே மாதிரி விண்டு விண்டுனால் என்ன காற்று காற்றுக்கு என்ன இருக்குது ஸ்பீடு இருக்குது கரெக்டாக நம்ம மூவிங் ஸ்பீடை பொறுத்து தான் காற்றோட ஸ்பீடு இருக்குது அதே மாதிரி அதுக்கு டேரெக்ஷன்ஸ் இருக்குது கரெக்டாக ஒரு சை ஒரு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது நல்லா காற்றடிக்கும் அதே வரும்போது பார்த்திங்கன்னா காற்றே இருக்காது அப்போ அதுக்கு என்ன இருக்குது டேரக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி விண்டுக்கு ஃபோர்ஸும் கடை இருக்கும் சரியா விண்டுக்கு என்னென்ன இருக்குது ஸ்பீடு இருக்குது டேரக்ஷன்ஸ் இருக்குது ஃபோர்ஸ் இருக்குது கரெக்டா அதுவே விண்டு கொஞ்சம் ஜென்டிலாக அப்படியே கொஞ்சமாக நிறைய காற்று என்ன சொல்லுவோம் அதை ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரீஸ் எப்படி இருக்கும் ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கடலில் போய் உட்காந்துருக்கோன்னா கடலில் இருக்க காற்று எப்படி இருக்கும் நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குமா அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமா அது என்ன சொல்லுவோம் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது நம்ம லீவ்ஸ் இருக்குது கரெக்டாக லீவ்ஸு அந்த லீவ்ஸு வந்து பிரான்ஞ்சஸ்ஸோடு இருக்கும் சிலது பார்த்துருக்கீங்களா லீவ்ஸில் ட்ரீஸில் எப்படி இருக்கும் பிரான்ச்சஸ் இருக்கும் பிரான்ஞ்சஸில் நிறைய லீவ்ஸ் இருக்கும் கரெக்டாக இதே லைட்டாக காற்றடிக்கும் போது பார்த்துருக்கீங்களா அப்படியே மரத்துலேருந்து அப்படியே லைட்டாக ஆறும் இதே வேகமாக என்ன ஆகும் நல்லா வேகமாக ஆடும் சில 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 சலன்னு சத்தம் கேட்கும் தெரியுமா சில டைம்லாம் அதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதுவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் அந்த விண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கான விண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக அந்த ஸ்ட்ராங்கான விண்டு எனக்கு என்ன இருக்கும் ஃபோர்ஸ் இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் இந்த ஸ்ட்ராங்கான விண்டு மரத்தை ஒரு உளு குளுக்குமா டே ஒரு பக்கத்து சாஞ்சிட்டு திரும்பி இந்த சைடெலாம் வந்த மரம்லாம் இருக்குது நம்ம பார்த்துருக்கோமா நிறைய இந்த மாதிரி சுனாமி வர டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய மரம் கீழே விழுந்துருச்சு நிறைய மரம் வந்து ஆடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விண்டு என்ன பண்ணும் மரத்தையும் அங்கே இங்கே நகர வைக்கும் ஐ மீன் நகர வைக்கணுன்னா என்ன சொல்கிறது இப்படி சாஞ்சு இப்படி காற்றுல ஆடுற மாதிரி பண்ணும் அதே மாதிரி காற்று இன்னொரு இது என்ன பண்ணும் வேகமாக போகும்போது மண்ணெல்லாம் நம்ம கண்ணில் தூவி விட்டுட்டு போயிருமா நம்ம கண்ணை தேய்ச்சிட்டு உட்காந்துருப்போம் கரெக்டாக நம்ம பஸ்ஸுக்கு நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸு ஏதோ லாரி போகுது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா என்ன ஆகிடும் நம்ம மூஞ்சில் டஸ்ட் விழுமா கண்ணிலலாம் டஸ்ட் வில நம்ம கண்ணை தேய்ச்சிட்டு நிற்போம் பஸ்ஸுக்கு கரெக்டாக அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ராங் விண்டு தான் அந்த மாதிரிலாம் பண்ணும் ஓகேவா அதேமாதிரி இந்த ஸ்ட்ராங் விண்ட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் என்னது போட்டில் இல்லை வந்து ஷிப்லலாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஷிப் வந்து விண்டை போகிறதுக்கூட நவும் கரெக்டாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா போட்டில் ஒரு துணி மாதிரி கட்டியிருப்பாங்க அதை இப்படி இப்படி நவுற்றும் போது ஆகும் அந்த விண்டுக்கேற்ற மாதிரி போட் நவுகிறோம் கரெக்டாக அதுக்கும் என்ன பண்ணுது இந்த ஸ்ட்ராங் விண்டு தான் ஹெல்ப் பண்ணுது இந்த போட்டை நகர வைக்கிறதுக்கும் என்ன பண்ணுது இந்த விண்டு தான் இல்லைனா வந்து அவங்க வந்து இன்ஜின் வச்சு நவுத்தணும் கரெக்டாக இன்ஜின் ஷிப்பிலெலாம் இன்ஜின்ஸ் இருக்கும் எப்படி நம்ம கார் பைக்லலாம் இன்ஜின்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஷிப்லேயும் இன்ஜின்ஸ் இருக்கும் கரெக்டாக அந்த இன்ஜின்ஸ்லாம் என்ன பண்ணும் கீழே இருக்க டர்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து ரொட்டேஷன் மாதிரி ஓடிட்டே இருக்கும் கீழே வாட்டரில் அதுதான் என்ன பண்ணும் ஷிப்பை வந்து நம்ம திருப்புகிற இடத்துக்குலாம் திருப்போம் இப்படி மேலே அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரவுண்டாக ஒரு இது மாதிரி இருக்கும் அதை நம்ம இப்படி திருப்புனா இந்த சைடு திரும்பும் இப்படி இப்படி இந்த சைடு லெஃப்ட் சைடில் திருப்புனா இந்த சைடு திரும்பும் ஆனால் முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி போர்ட்ஸ் இன்ஜின்ஸ் போட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த விண்ட் போட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க விண்டு இந்த ஸ்ட்ராங் விண்டுனால தான் என்ன பண்ணாங்க போட்ஸை சேல் பண்ணாங்க வாட்டரில் போட்ஸை நகர வச்சாங்க கரெக்டாக அது மட்டும் இல்லாமல் இந்த விண்ட் மில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே விண்டு மில்ஸ்னால் என்ன காற்றாடி இப்போ நிறைய இடத்துல நம்ம காற்றாடி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல அந்த விண்டு எனர்ஜியை அந்த விண்டு ஸ்பீடாக வரும்ல அந்த விண்டுலேருந்து நம்மளுக்கு இரு கிடைக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்து அந்த எனர்ஜிலேருந்து என்ன கன்வெர்ட் பண்ணுறாங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா அந்த எலெக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்மளுக்கு லைட் எரியுது ஃபேன் ஓடுது கரெக்டா ஓகே அந்த விண்ட் வின் மில்ஸ்க்கும் என்னது இந்த ஸ்ட்ராங் விண்டு தான் ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் ஹரிசண்டலாக ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் அந்த வி ஸ்ட்ராங்காக ஒரு விண்ட் அடிக்கும் போது என்ன பண்ணும் இந்த ஃபேனு சுற்றும் ஃபேனை சுற்ற சுற்ற என்ன பண்ணும் அந்த எனர்ஜியெல்லாம் என்ன பண்ணும் சேவ் பண்ணி வச்சுக்கும் அந்த சேவ் பண்ண எனர்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுவாங்க எலக்ட்ரிக்கல்னால் கரண்ட்டாக மாற்றுவாங்க கரண்ட்டை மாற்றி தான் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு கரண்ட்டு அனுப்புவாங்க சரியா ஓகே இதுவே ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சுன்னா அதோடய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் கரெக்டாக அதை என்ன சொல்லுவோம் நம்ம ஃபஸ்ட்டு ஏரை விண்டுன்னு சொல்லும் கொஞ்சம் லைட்டாக அதிகமாகிடுச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் விண்டுன்னு சொல்லுவோம் விண்ட் அப்படியே ஜென்டில் அப்படியே பொறுமையாக வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக அதுவே கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா அதை ஸ்ட்ராங் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே இந்த ஸ்ட்ராங் விண்டே இன்னும் அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதான் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் என்னது ஸ்ட்ரோம் புயல் ஸ்ட்ரோம்னா என்ன புயல் கேள்விப்பட்டிருக்கோமா நம்மளுக்கு நிறையா நாள் லீவிட்டுருக்காங்க புயல் வருது அப்படின்னு சொல்லி நிறையா நாள் ஸ்கூல் லீவிட்ருக்காங்க ஞாபகம் இருக்கா அந்த புயல் தான் என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஸ்ட்ரோம்னா ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரோம் எப்போ வரும்னா நல்ல மழை போதும் நல்ல காற்று வரும்போது தான் என்ன பண்ணும் இந்த ஸ்ட்ரோம் வரும் ஓகேவா சுல் புயல்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணணும் இந்த ஏரோட ஃபோர்ஸை இந்த ஆடுக்கு ஏருக்கு நம்ம நம்ம ஒரு ஒரு பொருளை நவுத்துணுன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி இந்த ஏருக்கு நிறைய அந்த மழை அடிக்கும் போது நல்ல ஃபோர்ஸாக இருக்கும்ல அதெல்லாம் ஃபோர்ஸ் இந்த ஏருக்கு வரும்போது இந்த விந்துக்கு வரும்போது என்ன பண்ணும் இது ஒரு சுழல் மாதிரி க்ரியேட் ஆகிடும் அது ஒரு சுழல் மாதிரி க்ரியேட் ஆகிடும் சப்போஸ் நம்ம அந்த சுழல்லலாம் மாட்டிக்கிட்டோம் என்ன ஆகும் தெரியுமா அவ்வளோதான் நம்மள தூக்கி அடிச்சிரும் காற்று என்ன பண்ணும் நம்ம நார்மலாக நிற்கும் போது மழை அடிக்கும் போது நம்ம வெளியே நின்னாலாம் என்ன ஆகும் காத்து நம்மளை தள்ளும் இதில் நல்லா மழை பெய்யும் போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கும் காற்று அப்போ அந்த காற்றுக்கிட்ட போய் நம்ம நின்று என்ன ப ஆகும் நம்ம பறந்துருவோமா இப்போ ஒரு ஃபேனு கீழே ஒரு பேப்பர் வச்சா என்ன பண்ணுவோம் பறக்குமா அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரோம் வந்தால் பறந்துருவோம் ஓகேவா இப்போ இந்த ஸ்ட்ரோம்லாம் ஸ்ட்ரோம் பக்கம் ஸ்ட்ரோம் வருது புயல் வருது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னென்ன ஞாபகம் வரும் மரம்லாம் இந்த ஸ்ட்ரோமில் அழிஞ்சிரும் கரெக்டாக மரம்லாம் அந்த காற்றுக்கு தாங்கு தாங்காது புயலுக்கு தாங்காது அதே மாதிரி சிலது வீட்டோட மேலே அந்த கூரையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் என்ன பண்ணும் இந்த காற்றுல அடிச்சுட்டு போயிடும் கரெக்டாக அதே மாதிரி என்ன பண்ணும் இந்த ஸ்ட்ரோம் நார்மலாக வருமா ஹெவி ரெயினோட தான் வரும் அப்போ யோசிச்சு பாருங்கள்லே வீட்டுக்கு மேலே இருக்க கூரையெல்லாம் பறந்துருச்சுன்னா வீடு ஃபுல்லாக என்ன ஆகிடும் மழையில் நினஞ்சிரும்மா ஆமாம் நினைஞ்சிரும் சில டைம் என்ன பண்ணுவோம் அந்த இதெல்லாம் மழை அதிகமாக வந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்களா இந்த க்ராப்ஸ் வெல் வயல் வச்சுருக்கவங்களாம் சொல்லுவாங்களா ஐயோ மழை வந்துடுச்சுப்பா இன்றைக்கி நம்ம வயலில் நல்லா மழை வந்தால் என்ன ஆகிடும் அதில் இருக்க க்ராப்ஸ்லாம் வீணாக போயிடும்ல அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோம் வரும்போது என்ன ஆகிடும் இந்த வயல் சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அவங்க நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க கரெக்டாக நம்ம வெள்ளை விதைச்சி நம்மளுக்கு அரிசி கிடைக்குது அப்போ அந்த ஃபார்ம் என்ன ஆகிடும் நஷ்டமாயிடும் கரெக்டாக அந்த ஃபார்மர்ஸ்லாம் என்ன ஆகிடும் நஷ்டமாயிடும் ஏன்னா ஏன் அவங்க நல் எல்லா உழைப்பையும் என்ன பண்ணுறாங்க அவங்களோட வயலில் தான் போடுறாங்க எல்லா உழப்பையும் வயலில் போடும்போது மழை வரும்போது என்ன ஆகிடும் எல்லாமே ஈரமாயி அது எல்லாமே கெட்டு போயிடும் கரெக்டாக நம்ம வந்து நார்மலாக இப்போ அப்பளம் பொறிச்சு தராங்கன்னா அதில் தண்ணிப்பட்டால் என்ன ஆகிடும் ஒரு மாதிரி நமத்து போயிடும்ல அதே மாதிரி தான் இந்த வெல் அந்த வயலெல்லாம் என்ன ஆகிடும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற முடியும் அதுவே ஓவராக நம்ம தண்ணி ஊற்றணும் அது என்ன ஆகிடும் வீணாக போயிடும் கரெக்டாக நம்ம அப்பளத்தில் இப்போ தண்ணியை ஊற்றணும்னா அதை நம்ம சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாதுல்ல அதே மாதிரி தான் என்ன பண்ணுமோ என்ன பண்ண முடியாது வயலுக்குலாம் ஒரு லிமிட்டில் தான் தண்ணி ஊற்றணும் அதுவே மழை வந்து நிறையா தண்ணி ஆகிடுச்சின்னா என்ன ஆகிடும் வயலெல்லாம் வீணாக போயிடும் சரியா சரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ரிவிஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி என்ன குட்டி ஸ்டோரி பார்க்குறீங்களா இது கண்ட்ரோல் யோர் டெம்பர் டெம்பர்னால் என்ன கோவம் ஆங்கர் ஆங்கரை தான் என்ன சொல்லுவோம் டெம்பர்னு சொல்லுவாங்க சரியா இப்போ என்ன லெசன் பார்க்க போகிறோம் நம்ம கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரியா ஒரு ஊரில் உங்களை மாதிரி ஒரு குட்டி குட்டியோண்டு ஒரு குழந்த இருந்துச்சான் அந்த குழந்த என்ன பண்ணுச்சு அவன் அவங்க அப்பா இவன் அந்த குழந்தைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துட்டே இருக்கும் என்ன பண்ணுவோம் எப்போ பார்த்தாலும் எது சொன்னாலும் கோவம் வரும் இதை அங்கே வைடா அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு கோவம் வந்துடும் சரியா உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரி இந்த பையன் இந்த குழந்தைக்கு வந்து இவ்வளோ கோவம் வருது கோவம் வந்து நம்மளுக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம் நம்ம கோவத்தில் என்ன பண்ணுவோம் திட்டுவோம்மா ஏதாவது அம்மா ஏதாவது நம்ம சொல்லிட்டாங்கன்னா போங்கம்மா அப்படி சொல்லுவோம் அவளை அப்போ என்ன ஆகும் அம்மாக்கு கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம கோவத்தில் ஒருத்தவங்களை ஹேர்ட் பண்ணுறோம் நம்மள ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம கோவத்தை என்ன பண்ணணும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நம்ம கோவத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதே மாதிரி இவங்க அப்பா என்ன பண்ணார் இந்த பையன் ரொம்ப இந்த குழந்த ரொம்ப கோவப்படுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப யோசிக்கிறார் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு ஒரு நாள் அந்த பையனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உன போய் என்ன என்னங்கப்பா அப்படி கேட்குறாங்க ஓகேவா என்னங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு வந்து நான் ஒரு ஆணி தரேன் ஒரு மூட்டை ஃபுல்லாக ஆணி தரேன் அப்படின்றார் செவுத்தில் அடிப்பாங்கள்ல அந்த ஆணி நெயில் அந்த ஆணி தரேன் அப்படின்னு சொல்கிறோம் சரிப்பா ஒரு சுத்தியல் தரேன் ஹேமர் தரேன் அப்படின்னு சொல்கிறோம் என்ன சுத்தியல் இப்போ நம்ம செவுத்தில் ஆணி அடிக்கிறோன்னா என்ன தேவை ஒரு இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குகிறோம் உங்களோட ஒரு ஃபோட்டோ பெருசாக ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டணுன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் செவத்தில் ஆணியை வச்சு சுத்தியல் வச்சு ஆணியை செவத்தில் அடிச்சிட்டு தானே அந்த ஃபோட்டோவை மாட்டுவோம் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு இவர் ஒரு ஆணி ஆணி வந்து ஒரு பை ஃபுல்லாக தராரு ஆணியும் ஒரு சுத்தியலும் தராரு சுத்தியல் கொடுத்துட்டு என்னது இது எனக்கு புரியல அப்படி சொல்லி இந்த குழந்தை கேட்குது உடனே என்ன பண்ணுறாரு அங்கே பாரு அந்த தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ம மரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் மரத்தில் வேலி போட்டிருப்போமா அந்த வேலியை காமிச்சு என்ன பண்ணுறாரு உனக்கு எப்பப்பெல்லாம் கோங்குகிறதோ அதில் ஒவ்வொரு ஆணியாக அடித்து வை அப்படின்னு சொல்கிறார் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஆணியாக அந்த என்னது வேலியில் ஒவ்வொன்றா அடிச்சு வை அப்படின்னு சொல்கிறார் அது ஆக்சுவலாக கார்டன் அது ஒரு தோட்டத்துக்காக அதை போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குமா அதில் போய் நம்ம ஆணி அடிக்கிறான் அந்த தம்பி என்ன பண்ணுறான் கோவம் வரும்போதெல்லாம் நிறைய ஆணி அடிக்கிறான் அந்த ஒரு பை ஃபுல்லாக தீந்து போச்சு உடனே அடுத்த நாள் அவங்க அப்பாட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு நீங்கள் கொடுத்த ஆணி ஆணி கொடுத்தீங்களே ஒரு பை ஃபுல்லாக அந்த பையில இருந்த ஆணியெல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம் சரி நான் உனக்கு இன்னொரு பை தரேன் இன்னொரு பை ஃபுல்லாக ஆணி தரேன் அப்படின்னு சொல்கிறார் சரிண்ணா என்ன பண்ணுறான் அதையும் வாங்கி கோவம் வரும்போதெல்லாம் அடிக்கிறான் அதை அடிக்க அடிக்க அவனோட கோவம் என்ன ஆகுது கம்மியாகுது ஓகேவா அடிக்க என்ன ஆகுது அவனுக்கு கோபம் கம்மியாகுது கம்மியாகும்போது அவங்க அப்பா அதை கண்டுபிடிச்சிட்டார் சரி ஆணி அடிக்க அடிக்க அந்த குழந்தைக்கு கோபம் கம்மியாகிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான் அந்த பையையும் காலி பண்ணிட்டான் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்மளால் கோவத்தை கம்மி பண்ணிக்க முடியும் அந்த பையனை என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ரெண்டாவது பை கொடுத்தாங்களா ஆணி அந்த கடைசி ஆணியை அடிக்கும் போது அவர் அவனுக்கு கோவம் ரொம்ப கம்மியாகிடுச்சு இதெல்லாம் அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் சரியா பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அந்த பையன் வந்து சொல்கிறான் எல்லா ஆணியும் அடிச்சிட்டேன் எனக்கு இப்போ கோவமே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறான் சரி நீ என்ன பண்ணுற இப்போ ஆணி அடித்தில்ல அந்த ஆணி எல்லாத்தையும் அந்த வேலியிலேருந்து எடுத்துடு அப்படின்னு சொல்லுவான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறான் அப்போயும் அவங்க அப்பா என்ன நோட் பண்ணுறாரு அந்த பையனுக்கு கோவம் வரல நம்ம அடித்த ஆணியை ஏன் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு கோவம் தானே வரணும் அந்த பையனுக்கு எந்த கோவமும் வரல ஸோ அப்பா இப்போ என்ன பண்ணுறான் ஒவ்வொரு ஆணியாக எடுக்கிறான் ஆணி எடுத்துட்டு அப்பா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு அந்த பையன் அப்பா நான் எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு பாரு முன்னாடி இந்த வேலி எவ்வளோ அழகாக இருந்தது இப்போ ஞானி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன தெரியுது ஓட்டை ஓட்டையா அங்கங்கே தெரியுதா அதை என்ன பண்ணுது இந்த வேலியவே அழகாக கம்மி பண்ணுது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் உன்னோட கோவம் எவ்வளோ ஆபத்தானது உன் லைஃப்பில் இந்த கோவம் எவ்வளோ உன் லைஃப் வந்து எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் இந்த கோவம் அதை என்ன பண்ணுது அதை டிஸ்ட்ராய் பண்ணுது அதை கம்மி பண்ணுது உன் அழ உன் ஒய்ஃபோட அழகை கம்மி பண்ணுது ஸோ நீ என்ன பண்ணணும் இனிமேட்டு கோவத்தை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன்ட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரி உன் கோவத்தை நீ கம்மி பண்ணிக்கிட்டாதான் உன் லைஃப்பில் நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு நீ கோவத்தில் எல்லாத்தையும் திட்டினது இன்னொருத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு இப்போ புரிஞ்சுக்கிறல்ல அதே தான் எல்லோரும் என்ன தான் நீ என்ன கஷ்டப்படுத்தினாலும் அவங்க மனசில் அது ஆழமாக பதிஞ்சிரும் நீ கஷ்டப்பட்டனது ஆழமாக பதிஞ்சிரும் அப்போ அடுத்த வாட்டி இவனை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க இவன் அன்னைக்கு கோவப்பட்டு எப்படி பேசினான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீ என்ன தான் நீ நல்ல பிள்ளையாக மாறினாலும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த ஊர் ஒரு குற்ற அது அப்படியே இருக்கும்ல நம்மளுக்கு இப்போ நான் வந்து மிஸ் ஒன்று திட்டிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க மிஸ் என்னை திட்டாங்க மிஸ் என்னை திட்டிட்டாங்கன்னு நினைச்சிட்டே இருப்பீங்களே ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன் நான் மிஸ்ஸு உங்கள் நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க அதனால தான் மிஸ் திட்டிருப்பேன் கரெக்டா இல்லை நீங்கள் எதாவது குறும்புத்தனம் அதனால தான் மிஸ் ஏதாவது சொல்லியிருப்பேன் கரெக்டா அப்போ ஒருத்தவங்க நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கணும் அதுவே தேவை இல்லாமல் நம்ம கோவப்பட்டோன்னா என்ன ஆகிடும் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ இன்னுமேட்டு என் குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க கரெக்டா என்ன பண்ணுவீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க மிஸ்ஸஸ் சொன்னால் எல்லோரும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேவா சரி குட்டீஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் எனது ஃபிஃப்டி எயிட் பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி எயிட்டில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரொம்மேன் என்ன ரைட் கரெக்ட் ஆன்சர்ஸ் in the space below என்னன்னு பார்க்கலாமா right, okay. wind வாட் இஸ் வாட் இஸ் அப்படின்னு கேட்கலாம் விண்ட்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் எங்குனா என்ன த மூவிங் ஏர் moving மூவிங் ஏர் தான் என்ன சொல்லுவோம் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காத்து நகர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் விண்டுன்னு சொல்லுவோம் கரெக்டா ஓகே விந்துன்னு என்ன த மூவிங் ஏர் இஸ் கால் விந்து என்னது த மூவிங் ஏர் இஸ் கால் விண்ட் த மூவிங் எம்போ விஐஎன்ஜி என்னது மூவிங் எம்போ விஐஎன்ஜி மூவிங் ஏர் இஸ் கால் விண்டு V I N D wind moving air is called C A L L E D called wind V I N D wind describe what wind is answer in the, the moving M O V I N G moving air A I R, -R is கால் சிஏஎல்எல்இஐது என்ன பார்க்கலாமா ஹவு ஆண்ட் நேம்டு என்ன சொல்றாங்க விண்டுக்கு எப்படி நம்ம பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எது எதை வச்சு நம்ம பேர் கொடுத்துருக்கோம் பை த டேரக்ஷன் எதை வச்சு பை த டேரக்ஷன் அது எந்த சைடு அடிக்குதோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க விண்டுக்கு பேர் கொடுப்பாங்க என்னது விண்டுக்கு பேர் கொடுக்கறது எவ்வளோ பொறுத்து அதோட டேரக்ஷன்ஸ் பொறுத்து தான் விண்டுக்கு பேர் கொடுப்பாங்க பை த டேரக்ஷன் டிஐஆர் இசிடிஐஓன் டேரக்ஷன் டிஐஆர் இசிடிஐஓன் டேரக்ஷன்

ரெண்டு யூஸ்ஃபுல்லான விஷயம் விண்டு நம்மளுக்கு என்ன பண்ணுதோ அதை ரெண்டு எழுத சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் அதுக்கு விண்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல் என்ன செய்யுது டு செயல் த போட் போட்டை நம்மளை ஓட்டுறதுக்கு என்ன தேவை விண்டு தேவைப்படுது ஓகே அடுத்தது டு பேர்ன் த விண்ட் மில் இந்த விண்டு மில்லு சுற்றுறதுக்கு என்ன தேவைப்படுது இந்த விண்டு தேவைப்படுது அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன டூ

Windmill. windmill. w i n d விண்ட்மில் டபுஎன் டிஎம்ஐஎல்எல் விண்டுமில் ஓகே அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாட் இஸ் ஸ்ட்ராங் what வாட் இஸ் storm ஸ்ட்ராங்னால் என்ன ஒரு ஸ்ட்ராங்கான விண்டை தான் என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாமா அப்போ ஆன்சர் என்ன Strong wind is called strom. S-T-R-O-N-G. Strong wind. V-I-N-D. Wind is called strom. S-T-O-R-M. Strom. Strong. S-T-O-R-O-N-G. Strong wind. W-I-N-D. Wind is called c a l l டி கால் ஸ்ட்ரோம் எஸ்டிஓ ஆர்எம் ஸ்ட்ரோம் என்னது ஸ்ட்ரோம்னா என்ன ஸ்ட்ராங் விண்டு தான் நம்ம ஸ்ட்ராம்னு சொல்லுவோம் எஸ்டிஆர்ஓஎன்ஜி ஸ்ட்ராங் விண்ட் விஐஎன்டி விண்ட் எஸ் கால்ட் சிஏஎல்எல் இடி கால்ட் ஸ்ட்ரோம் எஸ்டிஓர்எம் ஸ்ட்ரோம் ஓகே அடுத்தது என்ன செகண்ட் இது யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்ன சொல்கிறாங்க மேலே நம்மளுக்கு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைனில் பாருங்கள் செகண்ட் ரோமனில் நம்மளுக்கு மேலே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்போ கீழே இருக்க கொஷனுக்கு நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம எழுத போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் த ஆர் மூஸ்

the windmill v i n d wind டி விண்ட் மில் l l என்னது ஸ்ட்ராங் விண்ட் ஹெல்ப்ஸ் helps to த விண்ட் மில் ஓகே அடுத்தது என்ன பார்க்கலாம் third one ஸ்ட்ரோ destroys the trees என்ன பண்ணும் இந்த புயல் வந்தால் என்ன ஆகிடும் trees எல்லாம் என்ன பண்ணும் காற்று வேகமாக அடித்தா அந்த கா மரம்லாம் என்ன பண்ணும் அந்த இடத்துலேருந்து விழுந்துருமா அதை தான் என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரோன் டிஸ்ட்ராய்ஸ் டிஇஎஸ் டிஆர்ஓய்எஸ் டிஸ்ட்ராய்ஸ் த ட்ரீஸ் எனது ஸ்ட்ரோன் டிஸ்ட்ராய்ஸ் டிஇஎஸ் டிஆர்ஓய்எஸ் டிஸ்ட்ராய்ஸ் த ட்ரீஸ் ஓகேவா அடுத்தது என்ன பார்க்கலாம் தேர்ட் ரூம் க்ராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கேட்ஸ் என்னது ராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ் கிவன் இன் த்ராக்கேட்ஸ் என்ன பண்ணணும் கீழே கொடுத்துருக்க கொஷினில் எது கரெக்டான ஆன்சரோ அதை திக் பண்ணணும் ராங் ஆன்சர் என்ன பண்ணணும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் பென்சிலில் ஓகேவா எல்லோரும் பண்ணியிருக்கீங்களா பண்ணாமல் இருக்கவங்க என்ன பண்ணணும் இப்போது மார்க் பண்ணிக்கணும் சரியா சரி ஃபர்ஸ்ட் பண்ண பார்க்கலாம் விண்ட் விண்ட் ப்ளவுஸ் எனது விண்டு எப்போ காத்தடிக்குதோ வித் அ கிரேட் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸில் என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்ட்ரோம் சொல்லுவோமா எஸ்டி ஓ ஸ்ட்ரோம்னு சொல்லுவோம் அப்போ ஸ்ட்ரோமை நம்ம டிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரீஸ் பிஆர்இஇசி பிரீஸ் என்ன பண்ணணும் ஸ்ட்ரைக் ஆட் பண்ணிடணும் ஓகே வென் வின் ப்ளோஸ் எனது வென் விண்ட் விஐஎன்டி விண்ட் ப்ளோ பிஎல்ஓ டபிள்யூஎஸ் ப்ளோஸ் வித் கிரேட்ஸ் வித் கிரேட் ஜிஆர்இஏடி கிரேட் Force, Force. F-O-R-C-E, It ஃபோர்ஸ் எஃப்ஓஆர்சிஇ ஃபோர்ஸ் இட் இஸ் ஸ்ட்ரோம் m ஸ்ட்ரோம் ஓகே அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் போட்ஸ் sail த ஸ்பீட் ஆஃப் த winds. என்னது? போட்ஸ் என்ன பண்ணும் விண்டோட ஸ்பீடுக்கு தானே நகரும் அப்போ என்னது எஸ்பிஇஇடி ஸ்பீடை நம்ம திக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஃபோர்ஸ் எஃப்ஓஆர்சிஇ ஃபோர்ஸ் என்ன பண்ணணும் பென்சிலில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் அடிச்சிடணும் ஓகே இப்போ சொல்லலாம் போட்ஸ் பிஓஏ ஏடிஎஸ் போட்ஸ் செயல் எஸ்ஏஐஎல் செய்ய த ஸ்பீடு எஸ்பிஇடி ஸ்பீட் ஆஃப் த வின்ஸ் விஐஎன்டிஎஸ் வின்ஸ் எனது போட்ஸ் செயல் ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கலாம் இட் இஸ் என்னது காத்து அப்படியே பொறுமையா நகர்ந்த போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஹார்ம்ஃபுல்லா இருக்குமா கஷ்டப்படுத்துமா நம்மள கிடையாது அது எப்படி இருக்கும் அப்படியே ஜாலியாக இருக்கும்ல அது என்ன சொல்லுவோம் பிளசண்ட் பிஎல்இ ஏஎஸ்ஏஎன்டி பிளசண்ட் விண்ட் விண்ட் ப்ளோஸ் ஜென்ட்லி இட் இஸ் பிளசண்ட் ஏஎஸ்ஏஎன்டி அதை என்ன பண்ணணும் நம்ம டிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஹார்ம்ஃபுல் ஹெச்ஏஆர்எம் F-U-L. அது என்ன பண்ணும் strike out பணினும் அப்பா நம்ம என்ன படிப்போம் When winds blows gently it is pleasant P-L-E-A-S-A-N-T pleasant okay okay students next class பார்க்கலாம் thank you